கேன்சர் பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கு இது மாதிரி பச்சை மஞ்சள் வந்து 100 கிராம் யூஸ் பண்ணணுமா. பச்சை மஞ்சள் மேலே தோலெலாம் எடுத்துட்டு இப்போ பூண்டை வந்து அப்படி கொஞ்சம் இடித்து அப்படி வைக்கணும். தோலோடு வச்சுட்டு நான் இப்போது ஒரு 1 ஹவர் பிஃபோராகவே நான் வந்து இடித்து வச்சிட்டேன். இது இடித்து வச்சுட்டா இந்த தோலுக்கும் இந்த உள்ளே இருக்கிற பூண்டுக்கும் நடுவில் ஒரு ஆக்ஷன் ஒரு நடக்குமா, அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாம். சாதாரணமாக மேலே தோல் எடுத்துட்டா உள்ளே இருக்கிற பூண்டு யூஸ் பண்ணால் அந்த குணம் கிடைக்காது. தோலோடு இடித்து, அதனால தான் எங்கள் அம்மா ரசம் வைக்கும்போதெல்லாம் தோலை எடுத்தது கொஞ்சம் மற்றது தோலோட அம்மியில் வந்து இப்படி இப்படி இடிப்பாங்க. வேலை செய்கிற பசங்க செஞ்சால் கூட அவங்கக்கிட்டையும் என்ன சொல்லுவாங்க, அப்படி தோலோடு கொஞ்சம் இடித்து எடு, தோலோடு அப்படியே கொஞ்சம் இடித்து இதுவாக அப்படி எடுப்பாங்க. ஏன்னா அதில் குணம் நிறைய இருக்கும். இதுவும் அப்படி தான், தோலோடு இடித்து அப்படியே வச்சு அதுக்கப்புறமா அதனுடைய குணம்லாம் இறங்கினதுக்கப்புறம் அப்புறமா வேணால் தோலை எடுத்துடலாம். தேங்காய், தேங்காய் வந்து உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னா, ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இதுவாக இருக்கணும்னா தேங்காய் ரொம்ப முக்கியம். அதுவும் தேங்காய் வந்து சமைக்கும் போது தான் அது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறுது, பச்சையாக சாப்பிடும்போது நல்ல கொலஸ்ட்ராலாக தான் இருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பச்சை மஞ்சள் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கு காலையில் இப்போ வந்து இந்த பூண்டு மிளகுக்கு சேர்த்துக்கணும். மிளகு ஒரு 5-6 மிளகு, மிளகும் நல்லா யூஸ் பண்ணோன்றாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கணும் சொன்னால், நிறைய பேர் அப்படியே மெலிஞ்சிட்டேன் அப்படியே இருக்கேன் இப்படி இருக்கேன் ரொம்ப டயட்லன்றாங்க. ஊது இந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்பு போயிட்டு அந்த உடம்பு இதானால் பரவாயில்ல, ஆனாலும் உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி நல்லா இருக்கணும்னும் போது மிளகும் நல்லா சேர்த்துக்கணும். மிளகு, பூண்டு, அப்புறம் இது பச்சை மஞ்சள், தேங்காய், மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா நாங்களாம் உண்டை போட்டு காலையில் டிஃபனுக்கு பதிலாக அதை தான் சாப்பிட்டோம். நானும் அஹிம்சாவும் காலையில் டிஃபன் கிஃபன் சாப்பிடாமல் இது தான் டிஃபன் ஆட்டம் சாப்பிட்றது. ஏன்னா மஞ்சள், பச்சை மஞ்சளும் 100 கிராம் சாப்பிட சொல்கிறாங்களே ஒரு நாளைக்கு, அப்போது காலையில் ஒரு உண்டை, ஈவினிங் ஒரு உண்டை, நடுவில் ஒரு நாளைக்கு 2 தடவை ஏதோ ஒரு நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். காலையில் 1 தடவை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோ நாங்கள். அப்புறம் வந்து பச்சை மஞ்சள் வந்து கஷாயம் கூட போட்டு குடிக்கலான்றாங்க. பச்சை மஞ்சளில் கொஞ்சம் கருஞ்சீரகம் கூட போட்டுக்கிட்டு, கருஞ்சீரக தூள் போட்டுக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் வந்து இது மாதிரி இருந்தால் சீக்கிரமாக காஞ்சி போயிடுது, நல்லாயிருக்கும். அப்படியே இடம் இருக்கிறவங்க தொட்டியிலையாவது கீழே கிரவுண்ட்லேயாவது நட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு எடுத்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது நல்லது. மற்றபடியாக ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாங்க, கேன்சருக்கு வந்து இப்போ 4 நாள் ஏறி போகுது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வெளியில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கூட வந்து எண்ணெய் யூஸ் பண்ண எண்ணெயே யூஸ் பண்ணும்போது கார்சினோஜன் சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் தயாராகிட்டு உடம்புக்கு வந்து கெடுதல் வருது. பல விதமாக உடம்புல வந்து 1-2 கிடையாது, எங்கேயாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வந்து கெட்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா கேன்சர் வர்ற அவங்களுக்கெல்லாம் காலாக இருந்தாலும் உடம்புல எந்த இடத்துல வருது சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு பார்ட்டில் தான் வருவாங்க, உள்ள வயிற்றுலையாவது லங்ஸ்லேயாவது எங்கேயாவது ஒரு ஒரு பார்ட்டில் வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு நான் பார்த்த ஒரு லேடி கால் அப்படியே கால்லையே வந்துட்டுருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா தொடையில் கெட்டியாக இருக்குது தொடையில், என்னென்னா இதுன்றாங்க. அப்படி சில பேர் இங்கே பிடிச்சிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், அப்படி கெட்டியாக இருக்கும்போது நம்ம சிவாம்பு பழசு, நான் சொல்கிறது வந்து பழைய சிவாம்புக்கு குணம் அதிகம். பாட்டில்ஸ் ஒரு 10 பாட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது கெட்டியாக இருக்குது, எங்கே அப்படியே ரத்த கட்டி மாதிரி கெட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம போய் டெஸ்ட் எடுத்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறத விட, ஏன்னா எல்லாமே பரவுதுன்றாங்க, டெஸ்ட் எடுத்து பரவுதுன்றாங்க. அதை இப்படி எடுக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணால் கிடுகிடுன்னு பரவுதுன்றாங்க, ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பரவுதுன்றாங்க. அந்
மாதிரி அவங்க செய்யக்கூடியது மூணே மூணு. ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க, ரெண்டாவது ரேடியேஷனு, மூணாவது கீமோதெரபி. இந்த மூணு தான் அலோபதியில் மூணும் மூணு விதமான இது. ஆப்ரேஷன் பண்ணால் சரியான ட்ரீட்மெண்ட்டு அந்த இடத்துல. பிரெஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணவங்க ப்ரைவேட்டாக இருந்தால் நல்லா பணத்தை செலவு பண்ணி நல்லா கவனிக்கிற இடமா போய் சேர்ந்தா, ஆப்ரேஷன் பண்ண உடனே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு, ஏன்னா பணத்தை வாங்குறாங்கல்ல, லட்சக்கணக்காக பணத்தை அங்கே வாங்கும்போது தகுந்த ட்ரீட்மெண்ட்டு அங்கே கொடுக்குறாங்க. கொடுத்து செய்ய வேண்டிய இது சரியாக செய்கிறாங்க. அவங்க பல காலம் நல்லா வாழறாங்க. அதுவே கவர்மெண்ட் கார்டை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணாலும் பணம் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமைக்கு போனால் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன பணம் அங்கேருந்து கரெக்டாக சேங்ஷன் ஆகி வருதா அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த இவங்க கிட்டேருந்து எவ்வளோ பணத்தை எடுக்க முடியுமோ வாங்க முடியுமோ அந்த பணத்தை வாங்குற வரையும் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி கொண்டு போய் அந்த கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த கார்டுக்கு பணம் வந்தால் தகுந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை, அந்த மருந்து மாத்திரையிலே கூட அங்கேயே மெடிக்கல்ஸ் வச்சுருந்தனால அங்கேயே மிச்சம் பண்ணினா எடுத்துன்னு போய் கொடுத்து பயங்கர தில்லுமுள்ளு. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற தில்லுமுள்ளுங்களை நிறைய நான் அனுபவிச்சிட்டேன். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் நம்ம பயப்படுறது காரணம். பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது பிரெஸ்ட் கேன்சருன்னு ஒருத்தருங்க இப்போ கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மனுஷனுக்கு உடம்புல எல்லா இடத்துலையும் தானே வருது, எங்கே இருந்தாலும் வருது. தலையில் இருந்து கால் வரையும் உடம்புல எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியல. என்ன காரணம்னா, நம்ம நாட்டில் அந்த சூழ்நிலையில் இருக்குது. நாளுக்கு நாள் ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக இல்லைன்னா மனுஷன் வாழறது ரொம்ப கஷ்டம். அப்போ மனுஷன் வாழணும் அனும்போது இயற்கையாக நம்ம எப்படி உருவானோம் சொன்னால், பஞ்சபூதங்கள் சொல்கிறாங்க, காற்று நிலம் நீர் ஆகாயம் மண், இந்த மாதிரி வந்து பஞ்சபூதங்களால் மனுஷன் உருவானும் போது அந்த பஞ்சபூதங்களில் இருந்து உருவான மனிதனுக்கு இயற்கையிலேயே எல்லாமே உருவாகியிருக்கு. மனுஷனுக்கு எல்லாமே இயற்கையில் அவனை தன்னைத்தானே சரிப்படு. 120 வருஷம் வரையும் மனுஷனுடைய உடம்புல இருக்கிற பாகம் ஒவ்வொரு பார்ட் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். 120 வருஷம் வரையும் ஒரு நோய் வந்துச்சுன்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய நிலையில் மனுஷனுடைய உடம்பு இருக்கான். ஆனால் அந்த உடம்பை நாம் எப்படி கெடுத்துக்கிறோம், ஹாஸ்பிட்டல் சின்ன விஷயமா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை மருந்து அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தில் யூஸ் பண்ண 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 அவங்க நினைக்கிறாங்க தற்காலிகமாக அது சரியானா கூட அப்படியே கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகும்போது ஒரு மாத்திரை போட்டால் தூக்கம் வராதவங்களுக்கு ரெண்டு மாத்திரை போட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கு. சில பேருக்கு குடிச்சு குடிச்சு இருக்கவங்க சிறுமூளை பாதிக்கப்படும். இந்த சிறுமூளை இந்த இடத்துல பாதிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறையும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சிறுமூளை பாதிக்கப்பட்டவங்க சிவாம்பு வச்சு நல்லா மாலிஷ் பண்ணா சிவாம்பு ஒண்ணு நீங்க நினைக்கணும், ரெண்டு நாள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான். ஏன்னா புக்ஸ்ல வந்து சிவாம்பு தெரப்பியை பத்தி போட்டிருக்கும் போது ரொம்ப நாள் உடம்ப வந்து வயதை காய போடணும், காய போட்டு தெரப்பி எப்படி யூரின் ஃபாஸ்டிங், யூரினு வாட்டர், யூரினு வாட்டர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்ய சொல்லுவாங்க. கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் செய்ய சொல்லுவாங்க உடம்பு. அதே மாதிரி அதே நேரத்தில் உடம்புக்கும் மாலிஷ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா டயர்ட் ஆகாமல் இருக்கும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸு, உடம்புல இருக்க கெட்ட முதல்ல இருந்தே இவ்வளோ வருஷமாக நம்ம அந்த மாத்திரை இந்த மாத்திரை நான்வெஜ் அந்த இது இது சாப்பிட்டு கிப்ட்டு கிப்ட்டு உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருந்து எல்லாமே கெட்டு போயிருக்கும். அதனால்தான் வேர்வை வந்தால் நாற்று அடிக்கிறது. நம்ம உடம்புல ஒவ்வொரு துவாரத்துலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை எல்லாம் சரிப்படுத்தணுன்னா காயம் போடும்போது இதை செய்யும்போது
யூரின் போய்கிட்டே இருக்கும், உடம்பு க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது உடம்பு ஒரு ஒரு த்ரீ டேஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய நாள் பண்ண சொல்லி அதில் இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் வயிற்று காயப்போம். புக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப நாள் பண்ணுங்கன்னா நம்மளால முடியாது. ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விட்டமின்ஸ்லேருந்து மினரல்ஸ் இருந்து அதெல்லாம் உடம்புல கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் காயப்போட்டு ஒன்றும் இருக்காம அந்த நிலைமைக்கு போக வேண்டான்றது என்னுடைய எண்ணம். அதனால் ரொம்ப இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப காயப்படுத்தாவில் ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு நாள் உடம்புல இருக்கிற கெட்ட இதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்டாலும் நல்ல வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிள்ஸு ஃப்ரெஷ்ஷு கீரை நம்ம வந்து சிறுதானியங்கள் அம்பளி அப்புறம் வந்து கருப்பு கவுனியர்ஸ் இந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு சாப்பிட்டாலும் பைனாப்பிள் ஜூஸ் குடித்தாலும் உடம்பு அப்படி இழுத்துக்கும். உடம்பு அப்சர்வ் பண்ணும்போது உடம்புக்கு தேவையானது எல்லாம் போய் சேரும். நமக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். விட்டமின் டி பற்றாக்குறையும் பிரச்சனை தான். பூண்டு நல்லா சாப்பிட சொல்கிறாங்க, மிளகு நல்லா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம உடம்பு தயாரானது ஃபுட்டில் தானே. ஃபுட்டு சரியாக இருந்துச்சுன்னா அதுதான் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அப்படி 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 நிவர்த்தி பண்ணிக்கிட்டே போகும். ஏன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்களே அந்த ஹார்ட்டு ஆப்ரேஷனே செய்யாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு இஞ்சி எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சீடர் வினிகர் தேன் இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ஸு ஒன்று சேரும்போது ஒரு கலவை ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணாமல் ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணுதான். அதை பற்றி நான் கரெக்டாக எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு எல்லாத்தையும் போட்டு வீடியோ போடும்போது அதை ஃபாலோ பண்ண பெஸ்ட்டு இது. எங்கள் வீட்டில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது ரெடியாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணாமல் பிளாக்கெல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ எங்கேருந்து வந்தது ஹார்ட் பிளாக்கு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போனது வந்து இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ஸ்னால அதை செஞ்சு சாப்பிடும்போது டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இதை சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிடும்போது மெது 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 அந்த பிளாக் அப்படியே சரி பண்ணு. அது என்னது அது உணவு தான். நம்ம சாப்பிட்றதுல ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அந்த குணங்களை நம்ம அறிஞ்சு நாமளே தான் செஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம உடம்பை நாம் தான் சரி பண்ணணும். அடுத்தவனை நம்பி நம்ம உடம்பை கொடுத்தோன்னா பணம் 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 அதை தான் கேட்பாங்க. நம்மளை உடம்பை பணத்தில் பணம் 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 பணம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போயிட்டாப்பா. அப்புறம் அவன் தலைவிதி அவ்வளோதான் சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லுவான். எத்தனை அனுபவங்கள் ஒன்னா ரெண்டா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் அண்ணா ரொம்ப யோசிக்கும். ஆப்ரேஷனு பணத்தை செலவு பண்ணி நல்லா நம்பர் ஒன் டாக்டராக இருக்கணும். நம்பர் ஒன் டாக்டராக இருந்து நல்லா பணத்தை செலவு பண்ணி உடம்பை சரி பண்ண முடியும் என்ற நிலை இருக்கும்போது தான் ஆப்ரேஷனுக்கு போகணும். இந்த நம்ம இந்த கார்டு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க பணத்தை வாங்கிறதுக்காக தான் பார்க்குறாங்க. அதுக்கு கூட இன்னமும் ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. நல்லா ஏமாத்துறாங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்களுக்கு. இது தான் சான்ஸு. அதுவும் நோயை வச்சுக்கிட்டு இந்த நோயை நம்ம சரி பண்ணலான்றது சில என்னுடைய இதில் போடுறேன் நான். வெறும் உணவு முறையிலேயே எதெது குரூசிஃபெரி வெஜிடபிள்ஸ் என்னென்ன சாப்பிட்டு அவங்க உணவு முறையை மாற்றி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களோ ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. பயப்படுவாங்கல்ல ஆப்ரேஷன் பண்ண உடனே பரவுது. ஏன்னா சரியான ட்ரீட்மெண்ட் உடனடியாக கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி ஃபுட்டு விஷயத்தில் ஆப்ரேஷன் செஞ்சால் கூட அதுக்கப்புறமா ஏன் பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு இடத்துல வருதான்னு நான் அப்போ யோசித்தேன். யோசித்து ஃபுட்டு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பேஷண்ட்ஸ்க்கு கவனம் செலுத்தணும். அந்த கவனம் அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் கூட.
அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே அப்படிதான். நம்ம தான் ஏமாறுறோம். அதுக்காக தான் நான் சிவாம்புவை பத்தி சொல்றது. என்ன காரணம்னா, வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் அதுதான். நம்ம யாருக்கிட்டயாவது போய் கேட்கலையே. நம்ம வெக்கப்படுறவங்களும் சரி, வெளியில போய் சொல்றதுக்கு வெக்கப்படுறவங்க இருக்காங்க. ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் கணேஷ். எச்எஸ்வி வந்து சிவாம்புல சிவாம்புலையும் உணவு முறையிலையும் மாற்றி கியூர் ஆகும் சொல்லிட்டு அஹிம்சா வந்து செஞ்சு காட்டிட்டார். செஞ்சு காட்டிட்டு ரிப்போர்ட்டும் எடுத்து அந்த ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த ரிப்போர்ட் கூட இருக்குதான். அப்படி இருக்கும்போது எச்எஸ்வி தான் சரி பண்ணியாச்சு இல்லை. அது அதை யூஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் அஹிம்சாவுக்கு கமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு, நல்ல பர்சன்டேஜ் கம்மி இருக்குது. அதே மாதிரி சுகரு குறைஞ்சதெல்லாம் எத்து பல வருஷங்கள்ல இருந்தது. ஃபுட்டை மாற்றினதுக்கும் ஒரு வாரத்துலேயே சேஞ்ச் வந்திருக்கு. இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வரவழைச்சாச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த அவர் கேட்டுறதுக்கு நான் இது சரியாகுமான்னு கேட்டேன். சரி ஆகும் சொன்னேன். புக்கு கூட காட்டினேன், அதில் கியூரபிளும் போட்டிருந்தது. அஹிம்சாவும் இது மேலே முயற்சி எடுத்து என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்து கியூர் பண்ணுறதுக்கும் முயற்சி எடுத்து பண்ணியாச்சு. அதே தான் மற்றவங்களுக்கும் ஃபாலோ பண்ணும்போது மற்றவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்தது. அதுக்குள்ளே அஹிம்சா போயாச்சு. இப்போ அந்த மாதிரி மாற்றம் வரும் போது மறுபடியும் அந்த சந்தேக கண்ணோட அதுக்கு அப்போ கியூர் ஆகுமா, ஹெச்ஐவி கியூர் ஆகுமா? கியூர் ஆகும்னு முதல்ல ஏற்கனவே புக்கையும் காட்டி சொன்னதுக்கப்புறமா கியூர் ஆகுமான்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டால் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையை கோட்டை விட வேண்டியதுதான். வாழ்க்கையை கோட்டை விடாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படணும். இது நம்ம ஹெல்த்து சாதாரண விஷயம் கிடையாது. உடல் வளர்த்தார் உயிர் வளர்த்தாரே. உடலும் உயிரும் ஒரே இதில் தான் சேர்ந்துருக்கு. நாம் சிவாம்புவை தயார் பண்ண நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து அது அப்படியே உள்ளே வந்து எல்லாத்தையும் அதை இழுத்து கொண்டு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. வெளியில் தள்ளிடும் கூட. அப்படி இருக்கும்போது சிவாம்புவை வந்து நம்ம மிடில் போர்ஷன் அதை பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறது ஒன்று. மசாஜ் பண்ணுறது, மசாஜ் ரொம்ப முக்கியம். மசாஜில் ஏன் மொரார்ஜி தேசாய் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மசாஜ் பண்ணார்? சுறுசுறுப்பாக இருந்தார் இல்லை. ஆ, 99 வயசு வரையும் வாழ்ந்தார் இல்லை. 105 வயசு வர ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறார். ஆனால் அவர் சிவாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வெளியில் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. என் பையன் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சிவாம்புவை பற்றி நிறைய பேருக்கு சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு சிவாம்புல இவ்வளோ குணம் இருக்கா, இவ்வளோ நோயெல்லாம் தீர்க்குதா, கேன்சரை தீர்க்குதா, அது ஆச்சரியப்பட்டவங்க. கேன்சர் கூட தீர்க்குது சிவாம்பு. அப்புறம் ஹெச்ஐவி தீர்க்குது. இப்படிலாம் தீர்க்குதுன்னு நாள்பட்ட நோய்களை எல்லாம் தீர்க்குது, பக்கவாதத்தை தீர்க்குது, இத்தனை வியாதிகளை தீர்க்குதுன்னா அவங்க நம்பலை. சிவாம்புவா அதை குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. என்கிட்ட வந்து அஹிம்சா கேட்டார், சிவாம்புவை பற்றி நம்ம சொன்னால் என்ன சொல்லுவாங்க மற்றவங்க? நான் சொன்னேன் சிரிப்பாங்க. அதனால தான் 105 வயசு வரையும் வாழ்ந்தவர் இதை பற்றி சொல்லாமல் 50 வருஷம் அவரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு உடம்பில் இருக்கிற டிபி நோயையே நீக்கிக்கிட்டாரு. டிபி நோயை நீக்கிக்கிட்டு 105 வயசு வரையும் வாழ்ந்தார் சிவாம்புவை கண்டினியூவாக. ஆனால் அவர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவார். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவார், நல்ல சாத்துக்கொடியிலிருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவார். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் உடம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாரு. 150 வயசு வரையும் வாழ்ந்திருப்பார். 150 வயசு வரையும் வாழக்கூடிய லெவலில் தான் உடம்பு கச்சிதமாக வச்சுருந்தார்.
அதான் சொன்னேன், அவர் 105 வயசு வாழ்ந்தார், எப்போவாவது சிவாமிச குடிச்சிக்கிறது ஏதாவது சொன்னாரான்னு வாயை மூடிக்கிட்டு அவர் உடம்ப கவனிச்சுக்கிட்டாரு. அதான் 105 வயசு வரையும் வாழ்ந்தார். எதுன்னு பார்க்கறதுக்கு சரியாக ஆளுங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக 150 வயசு வரையும் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னால் நானும் அப்படி தான் செய்யலாமா நினைக்கிறேன் அப்படி சொன்னவர், அதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி மற்றவங்கள்லாம் இவரை கேட்டு கேட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் பேசி, ஆனால் ஒரு சிலர் வந்து வேற வழி இல்லையே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிட்டாங்க, கடைசி இவ்வளோ தான் டைம், உனக்கு 2-3 மாதம் டைமை கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த 2-3 மாதத்தில் இவங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்து காப்பாற்றிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிவாம்புக்கு தான் வருவாங்க. சிவாம்பு குடித்தா மாலிஷ் பண்ணும்போது குருசிஃபரி வெஜிடபிள்ஸு இந்த கீரைங்க இதெல்லாம் சாப்பிட்டு நோய் அஹிம்சா ஒன்று இதுவரையும் யாரும் சொல்லாதத ஒரு நல்ல ஒரு இது வந்து மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். நோய் இருந்தால் இருந்துக்கிட்டு போட்டோம், கேன்சராக இருந்தாலும் சரி, ஏ சுகர் இருக்கிறவங்களெல்லாம் மாத்திரை யூஸ் பண்ணிக்கிட்டு சுகரை வந்து க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பல காலம் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே சாவர வரையும் சுகருக்கும் பிபிக்கும் மாத்திரை போட்டுக்கிட்டே போகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேன்சர் மட்டும் என்ன, சிவாம்பு அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறாங்க. சரி, நோயை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு வாடுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டியை வந்து பரவை விடாமல் வளர விடாமல் நீ அப்படியே இரு, நான் உன்னை வந்து வளர விட மாட்டேன், உனக்கு பிடிக்காத உணவாக நான் கொடுப்பேன். அந்த செல்லுக்கு பிடிக்காதது எதிர்த்து போராடக்கூடியது நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும்போது அது ஒன்றும் பண்ண முடியாமல் அது இப்படியே இருக்கும். நீ பாட்டுக்கு ஜாலியாக வாழ், நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, நல்லா நேரத்துக்கும் வேலையை நீ கவனிச்சுக்கோ, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ், வாழற வரையும் வாழ். தேவையில்லாமல் சரியாகுமா க்யூராகுமா இப்படி கேட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டு பயந்துக்கிட்டு படுத்த படுக்கையாக இருந்து மனுஷன் ஒரு நிமிஷத்தில் பட்டுன்னு போகும்போது அவன் உயிர் அவனுக்கு தெரியாமல் போயிடுவான். ஆனால் இந்த வருத்தத்தோட ஐயோ நான் அப்படி படுத்துட்டு இருக்கிறனே, நான் இந்த வியாதியோடு இருக்கிறேனே, எப்போ போயிடுமோ என்னவோ ஏதோன்னு பயந்து 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 கொஞ்சமாக உயிர் போகிறத விட சில ஏன்னா இப்போ வந்து சிவாம்பு வந்து உடம்பு க்ளீனாக இருந்தால் சிவாம்பு நல்லா தான் இருக்கும். ஆ உடம்புக்கு போட்டு மாலிஷ் பண்ணுறது மட்டும் ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஆகுது. ஆனால் எனக்கு அந்த ஸ்பிரிட் வந்து மூச்சு ப்ராப்ளத்திலிருந்து சரியாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அந்த ஸ்பிரிட்டை போட்டு தேய்க்கும் போது உடம்புக்கு வந்து அது ஒரு உடம்பு சரியாகுது இல்லை, அதுவே பெரிய விஷயம் தானே. அப்போது அந்த ஸ்பிரிட் மாதிரி அதை நமக்கு அந்த ஸ்மெல்லு வர்றது, வேணும்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, மாஸ்கை போட்டுக்கிட்டு அது யூஸ் பண்ணுங்க. எங்கேயுமே ஒரு சின்ன கட்டி இல்லாத மாதிரி உடம்பு மாலிஷ் பண்ணி தலைக்கு கூட போடுங்க, போட்டு நல்லா கொஞ்சம் வெயிலில் வெயில் இருந்தால் வெயிலில் நில்லுங்க ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour நல்லா வெயிலில் நின்று அப்புறமா நல்லா குளிங்க. நோய் முத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2-3 தடவை மாலிஷ் பண்ணுங்க, குடிக்கலாம். அப்போது நோய் முத்தினவங்களுக்கு இதுதான் மருந்து, வேற வழியே இல்லை, வாழற வரையும் நல்லா வாழ்ந்துக்கிட்டே போகணும். அஹிம்சா இதுவரையும் எந்த மனுஷங்களும் யாரும் சொல்லாத ஒரு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். சின்ன வயசில் 23 வயசுலேயே எப்படிப்பட்ட பொறுமை, எப்படிப்பட்ட ஒரு வலி இருந்தால் எல்லாரும் ஒரு கத்து கத்துவாங்க வலிக்குதுன்னுவாங்க, வலி கூட சொல்லாமல் ஒரு கத்து கத்தாமல் தனக்குள்ளேயே அதை வந்து எப்படிப்பட்ட மனுஷருப்பா, அது வந்து ப்ரிஷியஸ் பேபி ப்ரிஷியஸ் ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்தாங்க புக்லேயே, ப்ரிஷியஸ் பேபி தான். சின்ன வயசில் எல்லோரும் அழுவாங்க, குழந்தையாக இருந்தால் எல்லோரும் அழுவாங்க, சாதாரணமாக குழந்தை அழுவும். ஆனால் ஒரு வருஷம் வரையும் அழுவே இல்லை, அழுவாத குழந்தைய பார்க்கும்போது எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க,
என்ன இது குழந்தைன்னா அழுவா என்ன இவன் ஒரு வருஷம் வரையும் அழுவே இல்லைன்னு. ஃபஸ்ட் இயர் பர்த்டே அன்னைக்கு கேக்கு வெட்டும்போது அதை கொண்டாடுறதுக்கு ஒரு பையன் வந்து வெளியில் பட்டாசு வெடித்தான். அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டு தான் அஹிம்சா வந்து ஒரு கற்று கத்தணும் அழு. அந்த பட்டா அதுதான் ஃபஸ்ட்டு அழை. பட்டாசு வெடித்தோடனே அது திடீர்னு ஒரு அந்த பயத்தில் கத்தணும். மற்றபடியாக அழுவாத பையன் யாருன்னா அஹிம்சா தான். கடைசியில் வலியோ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு ஒரு இது சொல்லாமல் அடுத்தவன் மனசு வேதனைப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சொல் என் மனசு முக்கியமாக வேதனைப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப வேதனைக்குரியது.